அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுவாதி. நான் செங்கமல தாயார் உமன்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என்னோட ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கீரமுடி. நான் பேச வந்துள்ள தலைப்பு வந்து ஒரு நல்ல மாணவனை உருவாக்க ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை. என்னை பொறுத்த வரையும் அனைத்து மாணவர்களும் சமம்னு ஆசிரியர்கள் நினைக்கணும். படித்த மாணவர்களை ஒரு இடத்துலையும் படிக்காத மாணவர்களை ஒரு இடத்துலையும் வச்சுட்டு அவங்க வந்து பார்க்கக்கூடாது. அவங்க நினைக்கும் போது மாணவர்களுக்கிடையே ஒரு சகோதரத்துவம் வந்து உருவாகிறது. கண்டிப்பா இதன் மூலம் அவங்க வந்து ஒரு நல்ல மாணவனா ஆவான் அப்படின்னு என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும். செகண்ட் ஒன் வந்து நம்ம எல்லாரோட ஸ்கூல் லைஃப்லயும் வந்து கண்டிப்பா லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லீடர் யாரா இருப்பாங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்லயும் 100க்கு 99 மார்க் எடுத்தவங்க தான் ஆசிரியர் வந்து லீடரா வந்து போடுவாங்க. இப்படி போடும்போது மாணவர்களுக்கிடையே ஒரு வேற்றுமை வந்து உருவாகுது. அங்கதான் வந்து ஈகோ அப்படிங்கிற ஒன்னே ஸ்டார்ட் ஆகுது. இதை தீக்கிறதுக்கான ஒரு வழியா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிளாஸு அப்படின்னாலே அட்டண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வருகை பதிவேடுன்னு சொல்லுவோம். நம்ம எத்தனை நாள் வருகை தந்திருக்கோம் அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு பதிவேடு தான் வருகை பதிவேடு. அந்த வருகை பதிவேடில் இப்போ ஃபஸ்ட்டு எந்த பையன் இருக்கானோ அந்த பையனை வந்து இந்த மாதத்துக்கு லீடராகவும், அதாவது அட்டண்டன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த பையன் இருக்கானோ அவனை வந்து இந்த மாதத்துக்கு லீடராகவும், அடுத்த உள்ள பையன் அடுத்த மாதம், அடுத்த உள்ள பையன் அடுத்த மாதம் அப்படின்னு 1 by 1 போடும்போது, அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து 48 இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 48 பேருமே ஒரு ஒரு மாதம் வந்து லீடராக ஆகிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறபோது இப்படி போடும்போது பொறுப்பில்லாத ஒரு மாணவன் கூட லீடராக ஆகும்போது நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, சத்தம் போடாதீங்க, நம்மளோட வகுப்பறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், குப்பை போடக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கிடையே வந்து அப்படி அவன் லீடராக ஆகும்போது அந்த மாணவர்களிடையும் ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஏற்படுகிறது. ஸோ இதன் மூலம் வந்து கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல மாணவனாக ஆகும் அப்படிங்கிறது ஒரு துளி கூட எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பாக ஆசிரியர்கள் வந்து ஃபீட்பேக் அப்படின்னு ஒன்று மாணவர்கள்கிட்ட எழுதி வாங்கலாம். ஃபீட்பேக் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து என்னை பற்றின நிறை குறைகளை நீங்கள் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட எழுதி வாங்கலாம். அதாவது என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு மாணவர்கள்ட்ட வந்து எழுதி வாங்கலாம். அப்படி எழுதி வாங்கும்போது எழுதி வாங்கி அதை வந்து ஆசிரியர்கள் வந்து மாற்றிக்கிட்டா, அதாவது இப்போ ஒரு மாணவன் வந்து நீங்கள் வந்து என்னை ரொம்ப ஹார்டாக திட்டுறீங்க அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்னா அதை வந்து ஆசிரியர்கள் மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக வந்து அந்த மாணவர்களுக்கிடையே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எண்ணம் வந்து பிறக்கும். ஏன்னா நம்ம எழுதி கொடுத்து ஆசிரியர்கள் வந்து அதை மாற்றிக்கிட்டாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறபடி நம்மளும் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு மாணவனாக ஆகணும், நல்ல இது அந்த மாணவர்களுக்கிடையே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எண்ணம் வந்து பிறக்கும். ஏன்னா நம்ம எழுதி கொடுத்து ஆசிரியர்கள் வந்து அதை மாற்றிக்கிட்டாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறபடி நம்மளும் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு மாணவனாக ஆகணும், நல்ல பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம் வந்து அவனுக்குள்ளேயும் ஏற்படும். கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல மாணவனாக ஆகுவான் அப்படிங்கிறதுல நான் ஆணித்தனமாக கூறுவேன். அடுத்தது நான் என்ன ஒரு நல்ல மாணவனை உருவாக்க ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மாணவர்களிடையே கண்டிப்பாக ஒரு சிறந்த நண்பனாக அவங்க வந்து இடம் பிடிக்கணும். ஒரு மாணவன்கிட்ட வந்து நீங்கள் ஒரு நண்பனாக ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நல்ல நண்பனாக இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இங்கே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லார்ட்டையும் என்ன விஷயம் வேணாலும் மறைப்போம், ஆனால் நண்பன்கிட்ட மட்டும் எந்த விஷயமும் நம்ம வந்து மறைக்கவே மாட்டோம். ஸோ வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்கிட்ட வந்து ஒரு நண்பன்கிற இடத்த பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியருங்கிற இடத்த வந்து மாணவர்களே அவங்க மனதில் உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு ஆசிரியர் வந்து நல்ல நண்பனாக நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல மாணவனாக ஆகுவான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல மாணவனாக ஆகுவான். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நச்சினிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நச்சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்குள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.